நேர்களே இது உங்கள் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்கான பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த வாரத்துக்கான ராசி பலன் அதாவது இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான பலன்களை சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத்புருஷாஜபத்மகே பக்ரதுண்டாய தீமகி தந்தி பிரஷோதயா ஓ ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பன்னெண்டு ராசிக்கான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாரம் எப்படி இருக்க பொழுது இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் அவளாக காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள் பற்றி சொல்லுங்கள் சார் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து சுப முகூர்த்த நாளாக இருக்குது சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு சுபகாரியம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் எடுக்கிறது சுப வாரியத்துக்காக முழு முயற்சி எடுக்கிறது இது வரை நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி இருபத்தி ரெண்டாம் தேதி நாளைக்கு திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கரிநாளாக இருக்குது இருந்தாலும் சுபகாரிய சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணும் அதற்கான பேச்சுக்களை பேசும் பொழுது அதிகபட்ச கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து சங்கடகர சதுர்த்தி இருந்துகிட்டு இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடங்களுக்கெல்லாம் தீ வச்சு பொசுக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தியாக இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு பிள்ளையார் வழிபாடு தொல்லைகளை விளக்கக்கூடிய

மேசராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் கடந்த காலங்களில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை திறம்பட செய்து காட்டக்கூடிய பக்குவங்கள் இந்த வாரத்தில் அதிகரிக்கும் வருமானங்களும் அதிகரிக்கும் வெகுமானங்களும் இருந்துட்டு குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாக கூடிய வாய்ப்பு இந்த வாரத்துக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஓம் என்ற மந்திரத்தை அவ்வப்பொழுது உச்சரிப்பது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் வருமானம் ஜாஸ்தியாக கூடிய ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு சார் ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால மன மகிழ்ச்சியும் மனோ தைரியம் அதிகரிக்கும் உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு இது நாள் வரையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் தானாகவே விலகும் பெண்கள் சார்ந்த சிறு தொழிலில் உள்ளவர்களுக்கு அந்த சிறு குறுந்தொழிலாகவும் பெருந்தொழிலாகவும் மாறக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகவே அமையும் பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய அதாவது போட்டி பொறாமைகள் தானாக குறையக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் சித்தர்களையும் சிவ பக்தர்களையும் மதித்து நடப்பது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் தொழிலில் போட்டி பொறாமைகள் குறையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் ராசிக்கு எப்படி இருக்கு சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கிறது நல்லது பொதுவாகவே புதன் மறைஞ்சார் அப்படின்னு வைங்கள இல்லை மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது அதனால் எந்த வகையாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த நிலையாக இருந்தாலும் எந்த வயதாக இருந்தாலும் உங்களுடைய வயதுக்கு தகுந்த வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பிலேயே உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி இருந்துட்டுருக்கிறாரு அதே புதனோட சூரிய பகவானும் சேர்ந்து புதாத்தி யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும் மீனவர்களுக்கு வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் இந்த வாரத்தில் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் இளமை கால காலத்திலும் பருவ காலத்திலும் பாதை மாறாமல் இருப்பது நல்லதாக இருக்கும் கடன் தொல்லை விலகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கடகராசிக்கு எப்படி இருக்கு கடகராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றுருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அச்சமில்லாத மேன்மைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும் நாளும் பொழுதும் நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் ராசிநாதன் சாதகமாகவே வந்துட்டுருக்கிறாரு கடந்த காலங்களில் உங்களை எதிர்த்து பேசினவங்க ஏளனமாக பேசினவங்கெல்லாம் மரியாதையோடு பேசக்கூடிய அல்லது வந்து உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அதிகமாக வந்துகிட்ருக்கும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசு கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும் திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் திருமணம் ஆகி சில மாதங்கள் சில வருடங்களாக புத்தர பேர் இல்லாதவர்களுக்கு கூட அழகான அல்லது ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் தாய்மையையும் தண்ணீரையும் பலிக்காமல் இருப்பது நல்லது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நிறைஞ்ச ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுகஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதாவது உடல் ரீதியான வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய மருத்துவ தொந்தரவுகள் ஓரளவு குறையும் அதே மாதிரி கடந்த காலங்களில் வந்து மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு சில பேருக்கு விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நோய் நிவர்த்தி அதிகரிக்கும் மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனையை செய்ய முடியும் நான்காம் இடங்கிறது சுகஸ்தானமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மாதஸ்தானமாக இருக்கிறதுனால தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகும் இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நீதியான நேரத்திலும் அநீதியான நேரத்திலும் நில குழையாமல் இருப்பது நல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஆசை பழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் ராசிக்கு எப்படி இருக்கு சார் கண்ணீராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் உப ஜெய தைரிய ஸ்தானத்தில் வீரிய ஸ்தானத்தில் அதுவும் சூரிய பகவானோடு சேர்ந்து காரிய காரியஸ்தானத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய காரியங்கள் யாவும் வெற்றி வரும் வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்க்க முடியும் அதே சமயத்தில் வந்து நீங்கள் மரியாதையோடு செயல்பட்டு மிகப்பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய அதாவது நல்ல இடத்துல வந்து லாபம் கிடைக்கிது அப்படிங்கிற விட எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த திரையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அரசியலில் உள்ளவர்களுக்கு ஆதாயங்கள் அதாவது உத்தியோகத்துக்கு போறவங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான முயற்சிகளும் நிச்சயமாகவே பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் பிதுர் ஷாபத்தையும் பிரபஞ்ச தர்மத்தையும் மதித்து நடப்பது நல்லது ராசிக்கு எப்படி இருக்கு சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் தனுச ராசியில் முன்னேற்ற ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதில் வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் நிச்சயமாக இருந்துகிட்ருக்கும் இருக்கும் கடந்த காலங்களில் தொழில் ரீதியான வகையில் உத்தியோக ரீதியான வகையில் விதி வியாபார ரீதியான வகையில் நீங்கள் முடங்கி கிடந்தால் கூட அந்த முடக்கமெல்லாம் விலகி முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே வாகனம் சம்மந்தப்பட்ட டிராவல் சம்மந்தப்பட்ட தொழில் உள்ளவர்களுக்கு அதே சமயத்தில் வ வண்டியில் வந்து அதாவது வாடகைக்காரர் ஓட்டுறாங்க இல்லையா அந்த இந்த ஓட்டுநர் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அல்லது சொந்த வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் வார ஆரம்பத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகான் இருக்கிறதுனால சந்திராஷ்டமும் சொல்லி ஒரு சில பேர் சொல்லலாம் ஆனால் அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கலக்கப்பட வேண்டாம் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருந்தால் சந்திராஸ்திரம் எந்த சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அதே சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் அச்சம் இல்லாமல் அன்றாட பணிகளை கவனிக்கலாம் நீங்கள் அதுல வந்து அணுதினமும் முன்னேற்றம் காணக்கூடிய சந்தர்ப்பங்களை சந்திக்கலாம் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஊது பக்தியை விட மெழுகு பக்தியை விட உண்மையான பக்தியை நன்மையானதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது நல்லது அணுதினமும் முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும் சார் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே புதனும் சூரியன் எனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் கடந்த சொந்த வீடு அல்லது பூமி வாங்கி அதன் மூலமாக கடன் தொல்லை இருந்து அந்த கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு விவசாயம் ஈடுபாடு அதிகரிக்கும் கடந்த காலங்களில் நின்று போன கட்டிட பணிகள் தாமாகவே நடந்தேறக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரத்தில் அதிகரிக்கும் அதே சமயம் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும் உள்நாட்டை தொழில் பண்றவங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகவும் பதனமாகவும் செயல்படுவது நல்லதாக இருக்கும் தொழில் ரீதியாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் மூன்றாம் இடத்துல அதுவும் கும்ப ராசியில் இருக்கிறதுனால பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்க முடியும் அஷ்டமாதிபதி சந்திர பகவான் வந்து ஆறாம் இடத்துல வந்து உச்சம் பெற்றிருக்கிறதுனால கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நீதிமன்ற வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடியது சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடியது சகோதர வகையில் ஒற்றுமை கிடைக்கக்கூடிய விதா வழி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகமாக கூடியது இதுவெல்லாம் இந்த வாரத்துக்கான சிறப்பாகவே சொல்லலாம் சிறப்புகளும் பொறுப்புகளும் நிறைந்த இந்த வாரத்துல ஆசையோடு செய்கிற பூஜையை விட அர்ப்பணிப்போடு செய்கிற பூஜைக்கு பலன் அதிகம்ங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது பெருமையும் மதிப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா மகர ராசிக்கு எப்படி இருக்கு மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பொதுவாக விவசாய சம்மந்தப்பட்ட துறைகளில் உள்ளவர்களுக்கு ஒரு கடன் தொகை வேணும்னு வைங்களேன் அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் வங்கிகளுக்கோ அல்லது தனியார் சம்மந்தப்பட்ட விஷயங்களே நீங்கள் நடந்து நடந்து கடன் கேட்டால் கூட கிடைக்காம இருந்தால் கூட இப்போ தேடி வந்து உதவி செய்யக்கூடிய தேடி வந்து கடன் தரக்கூடிய பாக்கியங்கள் இந்த வாரத்தில் அதிகமாக இருந்துகிட்ருக்கோம் பொதுவாகவே விவசாயம் அப்படின்னாலே அலைச்சல் திறந்துகிட்ருக்கும் அந்த அலைச்சலுக்கு மேலான விளைச்சல்களை கூட இந்த வாரம் சந்திக்க முடியும் கால்நடை சம்பந்தப்பட்ட வளர்ப்பில் உள்ளவங்க அதே மாதிரி கோழி சம்பந்தப்பட்ட பண்ணை வச்சுருக்கிறவங்க அதே மாதிரி ஆடு வளர்ப்பு சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க முட்டை விற்பனையில் உள்ளவங்க கனரக வாகனம் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க இவங்க எல்லோருக்குமே பணம் சம்பாதிக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருக்குது உங்களுடைய மனசில் கூட சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையும் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நிறைந்த இந்த வாரத்தில் வளர்பிறையாக இருந்தாலும் தேய்பிறையாக இருந்தாலும் நெறிமுறையோடு வாழ்வது நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது தொழில் செய்கிறவங்க நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கும்பராசிக்கு எப்படி இருக்குது சார் கும்பராசியை அளவுக்கு ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால அந்த குரு பகவான் மன்னவன் பொன்னவனுங்கிற சிறப்பு இருக்கிறதுனால இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு அதுவும் மேல்நிலைக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும் உங்களை தேடி அதிகாரம் பட்டம் பதவி

வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மீனராசிக்கு எப்படி இருக்கு சார் மீனராசியை பொறுத்தளவுக்கு இளைய சகோதர ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் சகோதர வகையில் சமாதானங்கள் அதிகரிக்கும் இந்த பங்காளி சம்மந்தப்பட்ட வகையில் பெரும்பாலும் சண்டைகள் வந்துருந்தால் கூட அந்த சண்டைகள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் உறவு பெண்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் அதே சமயம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நாளாகவும் அரசாங்க வகையில ஆதரவு அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக அஷ்டமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாரமாகவும் அதற்கும் மேலாக அதாவது சுப காரியங்கள் நடந்தேறக்கூடிய தடைபட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் முழுவதும் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நிதி இல்லாத வாழ்க்கையை விட நிம்மதி இல்லாத வாழ்க்கை கஷ்டமானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது ஸோ பன்னெண்டு ராசிக்கான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ஆன்மீக ரீதியாக நீங்கள் ஒவ்வொரு வாரமும் சொல்கிற விஷயத்தினால நிறைய ஆடியன்ஸ் வந்து நாங்கள் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வாரமும் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் சார் என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீட்டில் எடுத்துக்கிட்டோன்னா அந்தந்த கிழமைக்கேற்ற மாதிரி அந்தந்த நாள் பொறுத்து நம்ம வேலைகளை பிரித்து வைப்போம் திங்கக்கிழமனா இந்த வேலை செய்யலாம் செவ்வாய்க்கிழமனா இந்த வேலைலாம் செய்யக்கூடாது புதன் கிழமனா நல்ல சுப காரியமெலாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நாளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வேலைகளை பிரித்து வைப்போம் இதுக்கு ஆன்மீக ரீதியாக உங்களுடைய பதில் என்ன சார் அந்த மாதிரி பண்ணுறது சரியா எப்படி சார் அதாவது பொதுவாகவே நாம் எந்த ராசியாக இருந்தாலும் கூட திங்கட்கிழம நல்ல நாள் அப்படிங்கிற மாதிரி செவ்வாய்க்கிழமை வந்து ஆகாத நாள் அப்படிங்கிற மாதிரி புதன்கிழமை வந்து நல்ல நாள் அதாவது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்கா அப்படின்னு ஜாதகம் பார்க்குறவங்கள சாதாரண மனுஷனாலே பேசிக்குவாங்க அதே மாதிரி வியாழக்கிழமை கிழமை குருவுடைய நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வெள்ளிக்கிழமைனா மகாலட்சுமி வந்து கொட்டோ கொட்டும்னு ஒரு எதிர்பார்ப்பு சனிக்கிழமை அப்படின்னா எதுக்குமே ஆகாது தடை அப்படிங்கிற ஒரு நிலை இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை நீங்கள் வளர்த்துக்கிறீங்க அதாவது என்னதான் வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ அல்லது அஷ்டமியோ நவமியோ ஆகாத நாளாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருந்தால் கூட உங்களுடைய ஜாதகப்படி அதே செவ்வாய்க்கிழமையும் அதே சனிக்கிழமையும் அதே அஷ்டமி நாளும் உங்களுக்கு நல்லதாக தந்துகிட்டு இருக்கும் எந்த ஒரு நாளுமே எல்லோருக்குமே கெட்ட நாளாக இருக்காது இருக்கவும் முடியாது அப்படிங்கிறது தான் இந்த பூகோள விதி அதை நம்ம புரிஞ்சுக்கணும் பொத்தாம் பொதுவாக புதன்கிழமை வந்து பொண்ணு கிடைக்கும் பொருள் கிடைக்கும் அப்படின்னா எத்தனையோ புதன்கிழமை நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு தான் போயிட்டுருக்குது நமக்கு பொண்ணு பொருள் கிடைக்கிதே இல்லையே இருக்கிற பொண்ணும் பொருளும் போகாமல் இருந்தால் போதுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா ஏன்னா யதார்த்தமான வகையில் உங்களுக்கு உண்மையை சொல்லணும் உங்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்காகவோ அல்லது சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாங்கிறக்காக தான் நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு சில விஷயங்களை உண்மையாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் வந்து இந்த கிழமை தான் நல்லது இந்த கிழமை நல்லது இல்லை அப்படின்னு கிடையாதுங்க உங்களுடைய ஜாதகப்படி பொத்தம் பொதுவாக செவ்வாய்க்கிழமை ஆகாது அப்படிங்கிற விஷயம் வந்தால் கூட அதே செவ்வாய்க்கிழமை கடன் கொடுப்பதற்கு ஆகுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது எந்த சாஸ்திரம் செவ்வாய்க்கிழமை ஆகாதுன்னு சொல்லுதோ அதே செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் ஒருவருக்கு கடன் கொடுக்க வேண்டியது அந்த கடன் தொகையை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செவ்வாய்க்கிழமை நல்லதாக மாறிடுது அதே மாதிரி எந்த ஒரு சனிக்கிழமை வந்து தடைகளை கொடுக்குது அல்லது சனிக்கிழமை ஏதாவது ஒரு விஷயம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தடை ஏற்படுது நல்லது நடக்காது அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமை நாளில் பொண்ணு அல்லது பொருள் அல்லது பூமி அல்லது வேறு ஏதாவது ஒன்னு வாங்குனீங்க அப்படின்னா தொடர்ந்து மூன்று பொருள் வாங்கக்கூடிய மூன்று பூமி பூமி வாங்கக்கூடிய ஒரு வீடு வாங்க முடியாதவங்க கூட சனிக்கிழமை ஒரு வீடு வாங்குனீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வருஷங்களில் மூன்று வீடு வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆச்சாரத்தை நிச்சயமாக கொடுக்குது இதே சனி பகவான் அப்படிங்கிறத யாரும் மறந்துட வேண்டாம் நீங்கள் வீடு வாங்க முடியாட்டியும் பரவாயில்லைங்க சாதாரணமாக ஒரு சின்ன மோதிரம் வாங்குறது அல்லது கழுத்துக்கு செயின் வாங்குறது தங்கம் வாங்கக்கூடிய விஷயங்களை கூட நீங்கள் சனிக்கிழமை நாளில் வைக்கும் பொழுது அடுத்தடுத்து தங்கம் வாங்கக்கூடிய பாக்கியம் விஷயங்களை சந்திக்க முடியும் அதனால் எந்த ஒரு நாளுமே ஆகாத நாள் அப்படிங்கிற மாதிரியோ கெட்ட நாள் அப்படிங்கிற ஒதுக்கி வைக்க வேண்டாம் உங்களுடைய ஜாதகப்படி உதாரணமாக ஒருவருக்கு சந்திரதை நடக்குதுன்னு வைங்களே அந்த சந்திரதை அப்படிங்கிறது பத்து வருஷமா இருக்கும் அந்த சந்திர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் கடக ராசியிலேயோ அதே மாதிரி அதே சந்திர பகவான் தனுசு ராசியிலேயோ அதே சந்திர பகவான் மீன ராசியிலேயோ அல்லது அதே சந்திர பகவான் ரிசர்வ் ராசியில் இருந்து உங்களுக்கு திசை நடந்தது அப்படின்னா அந்த பத்து வருஷமும் உங்களுக்கு பொன்னான பொற்காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக சொல்லலாம் நம்ம சின்ன வயசில் வந்து படிக்கூடத்தில் படிக்கும் பொழுது அசோகர் மரத்த நட்டார் அதுதான் பொற்காலம் அப்படிங்கிறது அவருக்கு பொற்காலமாக இருக்கிறத விட நமக்கு எப்போ பொற்காலம் உங்களுக்கு எப்போ பொற்காலம் சொல்லக்கூடிய ஒரு அருமையான அமைப்பை தான் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது அதனால் நல்ல திசை உங்களுடைய ஜாதகத்தில் யோகமான திசையோ அல்லது யோகமான புத்தியோ இருந்தது அப்படின்னா எந்த அஷ்டமியும் எந்த செவ்வாய்க்கிழமையும் எந்த சனிக்கிழமையும் எந்த நமையும் எந்த அமாவாசையும் எந்த பாட்டுமையும் உங்களை பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உறுதியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சரியா சொன்னீங்க சார் ஜாதகத்தை பார்த்து அதுல எல்லாமே நல்லா இருந்ததுன்னா அப்புறம் நாள் கிழமையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் இன்னொரு ஒரு சந்தேகமும் இருக்கு சார் இப்போ வீட்டுல படுக்கக்கூடிய திசை பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம வீடுகள்ல பாத்தீங்கன்னா நமக்கு எந்த இடம் வாட்டமா இருக்கோ நமக்கு எந்த இடம் இஷ்டமா இருக்கோ அங்க நம்ம படுத்து தூங்கிடுறோம் அது சரிங்களா இல்ல தவறுங்களா சார் அதை பத்தி சொல்லுங்க உங்களுக்கு வந்து அழுப்பாக இருக்கும் பொழுது அல்லது வந்து நீங்க வந்து நிறைய வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பு வந்து அசதி இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு தூக்கம் வந்தது அப்படின்னா எந்த இடத்துல படுத்தாலும் நீங்கள் தூங்கலாம் அது தவறு கிடையாது சாஸ்திர ரீதியாக தெற்கு பக்கம் சாஸ்திரம் சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு அசந்து தூங்கும் பொழுது எந்த பக்கமாக இருந்தாலும் அது தான் நீங்க தெற்கு பக்கம் தான் வச்சு இதுதான் உறுதி மாதிரி பொழுது அதில் பாதிப்பு இருக்கலாம் சில தடைகள் இருக்கலாம் தூக்கம் மின்மை கொடுக்கலாம் உடல் சோர்வு ஏற்படுத்தலாம் அந்த தூக்கத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்காம இருக்கலாம் ஆனால் அதுவே வந்து நீங்கள் தூக்கம் வரும்பொழுது தெற்கு பக்கம் யதார்த்தமாகவே தலை வச்சுங்களே அது பாதிப்பு கிடையாது விவசாயி வந்து கிடைக்கிற வந்து பணமரத்து கடையிலையோ தென்னை மரத்து கடையிலையோ ஒரு வேப்பமரத்து கடையிலையோ நம்ம அசதியாக உழைச்சிட்டு அந்த நிலையில் வந்து படுத்து தூங்கும் பொழுது திசை பார்த்து படுக்க முடியாது எந்த பக்கமாக இருந்தாலும் படுக்கலாம் ஆனால் நீங்கள் எந்த இடத்துல படுத்தாலும் திசை பார்த்து படுக்கிறீங்க திசை பார்த்து தலை வைக்கிறீங்க அப்படிங்கிறத விட நீங்கள் கால் நீட்டும் பொழுது பக்கத்தில் ஏதாவது தெய்வம் இருக்கும் இல்லையா அதாவது நீங்கள் படுக்கிற இடத்துல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அந்த கிராமத்தில் வரலாங்குன்னு சொல்லுவாங்க ஒரு அரை பரலாங் ஒரு வரலாங்குக்குள்ளே சக்தியுள்ள தெய்வ சன்னதி இருந்துன்னு வைங்களே அந்த தெய்வ சன்னதி நேரத்தில் கால் நீட்டக்கூடாதுங்கிற விஷயத்த வந்து நீங்கள் ஒரு ஒரு கௌரவமாக கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து மேலான மேன்மைகளை கொடுக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது கடவுள் அப்படிங்கிறது தூணிலும் இருக்கிறாரு துரும்புலையும் இருக்கிறாங்க விஷயத்தை சொல்லியிருக்குது அப்போ நீங்கள் எந்த பக்கம் கால் நீட்டினாலும் உங்களுக்கு கடவுளுடைய அந்த அனுகிரகம் இருக்குது கடவுள் வந்து கடவுள் வந்துகிட்டு இருக்காரு அப்போ கடவுள் நேரம் நம்ம கால் நீட்டுறமே கடவுளை உதைக்கிற மாதிரி இருக்குமேங்கிற எண்ணம் நமக்கு பதவதப்பாக இருக்கும் இல்லையா அதனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் சாஸ்திரம் பார்க்கலாம் ஆனால் தொட்டது தொண்ணூறுக்கும் சாஸ்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கமான வாழ்க்கையில் குழப்பந்தான் மிஞ்சும் அதனால் திக்கத்தவனுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எந்தத்துக்கும் பார்க்காம கஷ்டம் வரும் பொழுதோ உடல் அசதி வரும் பொழுதோ நீங்கள் வேட்டில் படுத்து தூங்குங்க அதற்குண்டான ஒரு அணுக்கிரகம் அதற்குண்டான ஒரு ஓய்வு அதற்குண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே இருந்துட்டுருக்கலாம் தான் எதார்த்தம் சாமிக்கு தெரியும் நீங்கள் தெற்க தலை வச்சு படுத்தாலும் வடக்க தலை வச்சு படுத்தாலும் உங்களுக்கு எப்போ வரவை கொடுக்கணும் எப்போ உறவை கொடுக்கணும் எப்போ அந்த உறவு மூலமாக பகையை கொடுக்கணும் எப்போ சமுதாயத்தில் உங்களுக்கு செலவை கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் சாமிக்கு தெரியுங்கிற விஷயத்தை இந்த அத்தனை விஷயங்களும் நீங்கள் வயிற்றில் இருக்கும்பொழுதே கடவுளால் வகுக்கப்பட்டதுங்கிறதும் மாற்றம் இல்லை தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் சாமி அப்படின்னு தான் சொல்றாங்க அப்போ எந்த இடத்துல படுத்தாலுமே வந்து சாமி இருக்காரு அப்படின்னு அர்த்தம் அது ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க சரிங்களுக்கு அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேயர்களே தப்பு பண்றவங்க தாறுமாறா உள்ளவங்க இவங்கெல்லாம் பிழைக்கிற இந்த உலகத்தில் நல்லவங்க நீங்க பிழைக்க முடியாம போகாதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி ஒரு மனுஷாலை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜ

தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்குங்க அந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்ட்மெண்ட் வாங்கினோம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் முறை சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த ரெண்டு நம்பர்ல இந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும் தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனால் இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது அதே மாதிரி பரிகார பலன்கள் மற்றும் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது தவிர ாம பாருங்க பார்க்க மறந்துட்டீங்கன்னா எந்த நேரமானாலும் யூடியூப்ல நீங்க போய் பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்